பேக்கரியில் மட்டும் கிடைக்கிற எக் பப்ஸ், வெஜ் பப்ஸ், இது ரெண்டுமே நம்ம வீட்டில் ஓவன் இல்லாமல் வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற குக்கர்லையே பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் வெஜ் பப்ஸும் எக் பப்ஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு, இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பேக்கரி ஸ்டைலில் டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா மைதா தான் பெஸ்ட்டு கோதுமை மாவோட. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் எண்ணெய் தான், அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சப்பாத்திக்கு நீங்கள் நார்மலாக எப்படி பிசைவீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் சாஃப்டாக மாவை கொஞ்சம் இலக்கமாக பிசைச்சிக்கோங்க, ரொம்ப டைட்டாக இல்லாமல். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் கையில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து ஒரு 4 பங்காக பிரிக்க போகிறேன். நம்ம எடுத்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 பப்ஸுக்கு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவை உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம திரும்பவும் எண்ணெயை ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து இந்த உருண்டைகளை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையுமே படணும். இப்போ எண்ணெயை சேர்த்தும் இந்த உருண்டையை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, இதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு தான் ஊற வைக்க போகிறோம். ஓரளவுக்கு தட்டிக்கோங்க, ரொம்ப நைஸாக தட்ட வேணாம், இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் 4 உருண்டைகளையுமே தட்டிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பப்ஸுக்கு உள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும், அதாவது கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாயில் தட்டுப்படும். இந்த அளவுக்கு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு 200 கிராம் அளவுக்கு நீட்டமாக வெட்டின வெங்காயம் இதை நல்லா தனியாக பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க, டக்குன்னு வதங்கி வரும் அதுக்காக தான். இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டு மொத்தமாகவே வெங்காயம் பார்த்திங்கன்னா 30% தான் நம்ம வதக்கி எடுக்கணும், முழுவதுமாக வதக்கக்கூடாது வெங்காயத்தை. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை இல்லாமல் வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பும் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் லேசாக நல்லா கலந்து விட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்து தான் 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். மற்ற பொருட்களை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அவ்வளோதான். காரம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்ததுனால இந்த அளவுக்கு காரம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை இறக்கிடுங்க. இதுக்கு மேலே வெங்காயத்தை வதக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து எக் பப்ஸ் சொன்னால் இல்லையா, அதுக்கு எக்கும் வெஜ் பப்ஸ் சொன்னால் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணியிருக்கேன். முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து நீட்டை வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணாமல் முட்டையை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா. அடுத்து வெஜ் பப்ஸுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்படி கையில் லேசாக நசுக்கி விட்டு 1/5 எடுத்து வச்சுக்கோங்க. வெஜ் பப்ஸுக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3 சேர்த்தும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ரெடியாக இருக்குது. அடுத்து மாவு 1-10 நிமிஷம் ஊறியிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தட்டிக்கணும். இப்போ ஓரளவுக்கு மட்டும் இதை லைட்டாக தட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ திரும்பவும் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம், நல்லா பெருசாக தட்டிக்கோங்க. எதுக்குன்றதை நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தட்டி எடுத்துருங்க. தட்டி எடுத்துட்டு இதை வந்து இப்போ மடிக்கணும், இந்த மாதிரி 2 மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு திரும்ப ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பெருசாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பாருங்கள், அந்த ஷேப்புக்கே நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்ததும் இதுக்கு உள்ள மசாலா நல்லா ஆறியிருக்கு. இந்த மசாலாவை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். முதல்ல முட்டை பப்ஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மசாலாவுக்கு மேலே 1/2 முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை இது மேலே கவுத்துனாப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். மூடி வைக்கிறதும் இந்த மாதிரி தான் நீங்கள் மூடி வைக்கணும். இந்த ஏஜ் அந்த ஏஜியும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெளியில் வராத அளவுக்கு. இந்த மாதிரி 4 பக்கமே நீங்கள் எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி வெஜ் பப்ஸுக்கும் நான் இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா படர்ந்த மாதிரி நான் இதை ஃப்ளாட்டாக தட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை வச்சுட்டு உருளைக்கிழங்கை இதுக்கு மேலே கொஞ்சமாக வச்சுக்கிறேன். நீங்கள் கலந்துட்டு கூட வச்சுக்கலாம், மசாலாவோட உருளைக்கிழங்கை கலந்துட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 எஜ்ஜையும் ஒன்றா சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு
இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு வேலை இருக்குது, அதை கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா தான் மேலே நல்லா கிறிஸ்பாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நாலுத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ரஷ் எடுத்துட்டு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே மேலே நல்லா இதை அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஒவ்வொரு பப்ஸுக்கு மேலே நான் இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணலாம். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 லிட்டர் குக்கர், நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க நம்ம பேக் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். என்கிட்ட இந்த அளவுக்கு சின்ன ஸ்டாண்டுங்கிறதுனால இதுக்கு மேலே ஒரு பெரிய நம்ம கேக் பண்ணுற அந்த டின் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். இதை பேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தட்டு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் ஹைட்டாக இருந்தால் உள்ளே வச்சுருக்கிற அந்த கேக் டின்னை எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் ஹைட்டாக இருந்தால் அதுக்கு மேலே தட்டு வச்சு அப்படியே பேக் பண்ணிக்கலாம். நான் 2 பப்ஸ் மட்டும் வச்சு பேக் பண்ணிக்கிறேன், அதுக்கேற்ற இடம் தான் இருக்குது. இப்போ குக்கர் மூடியில் மேலே வந்து விசிலும் இல்லை, உள்ளே கேஸ் கட்டும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்பிளையும் இல்லாமல் மீடியம்லையும் இல்லாமல் நடுத்தரமான தீயில் வச்சு ஒரு 35 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணிக்கலாம். 35 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எக் பப்ஸும் வெஜ் பப்ஸும் இடம் இல்லாதனால 2 தான் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பேக் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா ஆறினதும் பப்ஸு சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்தால் இனி நம்ம ஏன் பேக்கரி போகிறோம், வீட்டிலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே டேஸ்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.